நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன் பேசுகிறேன். நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு தலைவர், பெரும் தலைவர் காமராசர். அந்த காமராசருடைய பிறந்த நாளுக்கு அரசு விடுமுறை வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்காகத்தான் இந்த பதிவு. பலர் பெரும் தலைவர் காமராசரை நாடார் சமுதாயத்தினுடைய தலைவராக எடுத்து எண்ணியிருப்பீங்க. அப்படி எண்ணியிருந்தீங்கன்னா அந்த சிந்தனையை கொஞ்சம் மாற்றிக்கங்க. ஒரு சிலர் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் எண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் சமத்துவம் படைக்கிறதுக்காக பிறந்த தலைவர், ஏழை பணக்காரன் இருக்கக்கூடாது, சாதிய பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏழை வீட்டு பிள்ளையும் பணக்காரன் வீட்டு பிள்ளையும் ஒரே பள்ளியில் படிக்க வைக்கணும், சீருடை கொடுத்து சத்துணவு கொடுத்து படிக்க வைத்தார், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி எல்லாரையும் சமமாக அமர வைத்தார்ங்கிற காரணத்துக்காகவே கொலை செய்ய முயற்சி பண்ண ஒரு சில கட்சிகளும் இங்கே இருக்குது. அந்த கட்சியில் நீங்கள் உறுப்பினராக இருந்தால் கூட பெருந்தலைவர் காமராசர் இந்திய தேசியத்திற்கான தலைவர் அப்படிங்கிற கோணத்தோடு பார்த்து அவருக்கான இந்த அரசு விடுமுறை கொடுத்து அவரை கௌரவிக்கணும் அப்படிங்கிறது அதற்காகத்தான் இந்த பதிவு. பெருந்தலைவர் காமராசருடைய புகழை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உலகறிந்த புகழ் அவருடைய புகழ். அவ்வளவு ஒரு மகத்துவமான தலைவருக்கு ஏன் அரசு விடுமுறை விடப்படலை அப்படிங்கிற கேள்வி எல்லா தமிழ் மக்கள் மனதிலையும் ஒரு ஆழமான இடத்துல இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். அவருடைய பிறந்தநாளுக்கு அவர் வாழ்ந்து வந்த கட்சி கொடுக்கல, அவரை எதிர்த்த கட்சிகளும் கொடுக்கல. ஏன் தமிழர் விடுதலைன்னு பேசக்கூடிய கட்சிகள் கூட பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாளுக்கு அரசு விடுமுறை கொடுப்போம் அப்படிங்கக்கூடிய பேச்சை எடுக்கலை. இங்கே நாங்கள் சாதிய சமத்துவம் பேசுகிறோம், சமூக நீதி கொண்டு வரோம் சொல்லக்கூடிய கட்சிகள் கூட பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாளுக்கு அரசு விடுமுறை என்ற பேச்சை இதுவரைக்கும் தொடங்கலை. இது ஒரு வேடிக்கையான வினோதமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால் அவரை போல நேர்மையான ஆட்சி கொடுக்கவும் முடியாது, அவரை போல நேர்மையாக வாழவும் முடியாது அப்படிங்கிறது எல்லா அரசியல் வியாதிகளுக்கும் தெரியும். அப்படி தெரிந்ததனாலோ என்னவோ இந்த பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாளை புறக்கணிக்கிறாங்க. அவருடைய பிறந்தநாள் அரசு விடுமுறையாக கொடுக்கறதுல ஒரு சிலர் வந்து வித்தியாசமான கருத்துக்களை வைக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் அவரே வந்து பள்ளி கல்லூரிகளை திறக்கிறதுக்காக வாழ்நாள் முழுமைக்கும் செலவு பண்ணார், அவருடைய பிறந்தநாள் அன்று கல்வி நிலையங்களை மூடுறது அவர் தவறான விஷயம் அப்படின்னு சொல்லி சில சின்ன காரணங்களை சொல்கிறாங்க. அது ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன் அவருக்கு பிறந்தநாளுக்கு விடுமுறை கொடுக்கணும்னு சொன்னாக்க, வாழும்போதே சிலை வைக்கப்பட்ட ஒரு மாமனிதர் அவர். அவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தவர், ரெண்டு பிரதம வேட்பாளர்களை உருவாக்கினவர், முதலமைச்சர் நாற்காலி வேண்டாம்னு சொல்லி விட்டு போனவர். இதை யோசிக்கிறதுக்கு முன்பு உங்களுக்கு, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு, ஒரு கிராம சபையில் ஒரு தலைவர் பதவி கிடைச்சா அதை விட்டுட்டு போகிறதுக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்களா அப்படிங்கிறத யோசிச்சுக்கிட்டு, பெருந்தலைவர் காமராசர் எவ்வளவு பெரிய மனிதர் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும். ஏன் காமராசர் பிறந்தநாளுக்கு அரசு விடுமுறை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்கள் நல்ல அரசியல்வாதி கிடைக்க மாட்டார்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கிற காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு மாமனிதருக்கு ஒரு அரசு விடுமுறை கொடுக்குறோம்னா அந்த அரசு விடுமுறை மூலமாக உலகத்தில் கூட எல்லா மக்களும் பார்ப்பாங்க, இந்திய நாட்டில் ஒரு மாநிலத்தில் இப்படி ஒரு தலைவருடைய பிறந்தநாளுக்கு அரசு விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்குன்னா அவர் யார் அப்படிங்கிறத தேடி படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது நல்ல அரசியல்னால் என்ன, அரசியல்வாதிங்கிறவர் எப்படி நேர்மையாக இருக்கணும், மக்களுக்காக எப்படி வேலைகள் செய்யணுங்கிறத எல்லா நாடுகளிலிருந்து தேடி ஒரு வித்தியாசமான ஒரு புதிய அரசியல் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உலகம் சரியாகலாட்டியும் பரவாயில்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலத்தில் கொண்டு தேடி பார்த்து சரி செய்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒவ்வொரு முறை பிறந்தநாள் கொண்டாடும் போதும் இந்திய நாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில், நல்ல வாக்காளர்களை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பெருந்தலைவர் காமராசர் பிறந்தநாள் ஜூலை 15, இந்த ஒவ்வொரு நாளும் நேர்மை பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேர்மையான மனிதன் பிறந்திருக்கிறார், அவரை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக வச்சிருந்த இதே தமிழ்நாட்டில்தான் இன்று நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய தலைவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு ஒவ்வொரு வாக்காளரும் சிந்திக்கிறதுக்கான காலமாக அந்த நாளை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எதிர்காலத்தில் ஒரு தூய அரசியல் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்த கட்சிகளுமே பெருந்தலைவர் காமராசரை புகழ்வாங்களே தவிர, ஆனால் அவருடைய பிறந்த நாளுக்கு அரசு விடுமுறை அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. சொன்னால் ஒருவேளை இது நாடார் சமுதாயத்துக்கார கட்சியா அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி வந்துடுமோ அப்படிங்கக்கூடிய பயம் இருக்குது. இந்த பயம்தான் நேர்மையான அரசியல்வாதிகளை மறைச்சு வைக்கக்கூடிய ஆயுதம். நேர்மையான அரசியல்வாதியை மேற்கொண்டு வரணும்னு சொன்னாக்க, பெருந்தலைவர் காமராசரை தவிர இனி ஒரு நேர்மையான ஆள் இருப்பார்கள் என்றால் அவருடைய பிறந்த நாளுக்கும் அரசு விடுமுறை விடுங்க. முதலில் பெருந்தலைவர் காமராசர் பிறந்த நாளுக்கு அரசு விடுமுறை விட்டாலே ஒட்டுமொத்த உலகத்தின் நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு கொடுத்த ஒரு வணக்கம் போலதான் இது. எல்லா நேர்மையான அரசியல்வாதிகளுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை போல பெருந்தலைவர் காமராசர், நீங்கள் எந்த அரசியல்வாதியோட ஒப்பிட்டு நோக்கினாலும் சரி அவரை போல நேர்மையான மனிதன் இருக்க முடியாது. நேர்மைங்கிறது வெறுமனே காசு எடுத்துக்கல திருடிக்கல அப்படிங்கிறத மட்டுமே கருத முடியாது. பதவி வேண்டாம் விட்டுட்டு போகிறது, தான் இறந்த பிறகும் சொத்து இல்லை, தன்னுடைய குடும்பத்தவருக்கும் சொத்து கொடுக்கலை, இன்றளவும் அவருடைய குடும்பத்தினருக்கு எல்லாருமே ஏழைகளாக இருக்கிற அளவுக்கு பண்ணியிருக்காரு.
திருமணம் பண்ணிக்கல, தன் வாழ்க்கையே இந்த நாட்டுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. அப்படி உலகத்தில் எந்த ஒரு தலைவரையும் நீங்கள் காட்ட முடியாது. அப்படி ஒரு தலைவர் இருந்தாரானால் அவருக்கும் அரசு விடுமுறை கொடுங்க. நீங்கள் எங்கே சுற்றி பார்த்தாலும் சரி, காமராசரை போல ஒரு தலைவரை இந்த உலக வரலாற்றில் நீங்கள் தேட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நம்ம தமிழ்நாட்டில் பிறந்திருக்கார். ஒரு ஏனோ சந்தர்ப்ப விதிவசத்தால் அவரை நாடார் சமுதாயத்தின் தலைவர் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருக்கக்கூடிய இந்த திராவிட அரசியலிருந்து கொஞ்சம் விடுதலை பெற்று எல்லா சமுதாயத்துக்கான தலைவர், இந்திய அரசியலுக்கான தலைவர், நேர்மைக்கான தலைவர் அப்படிங்கக்கூடிய கோணத்தில் அவருடைய பிறந்த நாளுக்கு அரசு விடுமுறை கொடுக்கக்கூடிய கட்சி எதுவோ அது கட்சிக்கு தான் என்னுடைய வாக்கு அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். அப்படி அறிவிக்க தைரியம் இல்லாத எந்த கட்சிக்கும் வாக்கு செலுத்துறது உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஆட்சியை அவங்க மேற்கொண்டு வரலை அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும். நேர்மையான ஆட்சி செய்யக்கூடிய தைரியமும் திராணியும் உள்ளவங்க பெருந்தலைவர் காமராசரை பேசினால் மட்டும் பத்தாது. அவருடைய பிறந்த நாளையும் அவருடைய நினைவு நாளையும் இந்த உலகம் அறிய செய்யணும். அவருடைய சாதனைகளை உலகம் அறிய செய்யணும். அவரை நாடார் சமுதாயத்தின் தலைவராக மட்டுமே பார்க்கக்கூடிய கட்சிகளுக்கு புறக்கணிக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். பெருந்தலைவர் காமராசரை நினைத்து பார்க்கக்கூடிய நாள் ஜூலை 15, அவருடைய பிறந்தநாள், நேர்மை பிறந்தநாள், உலக வரலாற்றில் ஒரு அரசியல் சகாப்தத்தை எழுத பிறந்தநாள். இந்த உலக அரசியல் வரலாற்றிலே காமராசருக்கு முன் காமராசருக்கு பின் அப்படின்னு சொல்லி தான் எழுத முடியும். நீங்கள் எங்கே திருப்பினாலும் நேர்மை அப்படிங்கிறது அவருக்கு முன்பும் பின்பும் இருந்ததில்லை. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர்கள் வேறே வேறு உலகத்தில் நேர்மையாக இருந்திருக்கிறாருன்னு சொன்னால் இந்த கமெண்டில் சொல்லுங்கள், பார்ப்போம். அவரை பற்றியும் தேடி பார்த்து படிப்போம். நன்றி.